ஜவுளி வகைகளுக்கான ஜிஎஸ்டி வரியை 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வர்த்தக மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ஜவுளி ரகங்கள் மற்றும் ஆடைகளுக்கு ஜிஎஸ்டி வரி 5%-12% அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் ஜவுளி தொழிலில் ஈடுபட்டு வரும் லட்சக்கணக்கானோரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறியுள்ள அவர், கூடுதல் ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெற வேண்டுமென கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகார் தொடர்பான விசாகா குழு விசாரணையை எதிர்த்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபி தாக்கல் செய்த மனு மீதான இறுதி விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் வரும் ஜனவரி 5 தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. இந்த வழக்கு மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் விசாகா குழு மீது குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாக கூறி அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி, துறை ரீதியான நடவடிக்கையில் தற்போதுள்ள நிலை நீடிக்க வேண்டுமென்ற உத்தரவை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியரின் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை நீலங்கரையைச் சேர்ந்த வெளிநாடு வாழ் இந்தியரான ரகுராமனின் சொத்துக்களை அவரது தாய்மாமன் கனகவேல் மோசடி செய்து அபகரித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கனகவேல் மீது ரகுராமன் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியதில் 34,20,000 ரூபாய் பணம் மோசடி செய்ததாகவும், 13,00,000 ரூபாய் பணத்தை அவரது மகள் பெயரில் மாற்றியிருப்பதாகவும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் கனகவேல், அவரது மனைவி, மகன் திவாகர் மற்றும் மகள் கீர்த்தி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நடிகர் மம்முட்டிக்கு சொந்தமான நிலத்தை கழுவேலி புறம்போக்கு நிலமாக அறிவித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி பள்ளம் கிராமத்தில் நடிகர் மம்முட்டிக்கு சொந்தமாக 40 ஏக்கர் நிலத்தை கழுவேலி புறம்போக்கு காப்புக்காடு நிலமாக மறுவகைப்படுத்தி கடந்த மார்ச் மாதம் நில நிர்வாக ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நிலத்தை கழுவேலி புறம்போக்கு நிலமாக மறுவகைப்படுத்தி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை என்பதால் சென்னை புறநகர் ரயில் சேவைகள் ஞாயிற்றுக்கிழமை கால அட்டவணையின்படி இயங்கும் என தென்னக ரயில்வே சென்னை மண்டலம் அறிவித்துள்ளது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல் அரக்கோணம், சென்னை சென்ட்ரல் சூலூர்பேட்டை, சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மற்றும் சென்னை கடற்கரையிலிருந்து வெள்ளச்சேரி வழியாக செல்லும் அனைத்து ரயில்களும் கிறிஸ்துமஸ் பண்டிகையான சனிக்கிழமையன்று ஞாயிற்றுக்கிழமை கால அட்டவணையின்படி இயங்கும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் செல்போன் நிறுவனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் 30-க்கும் மேற்பட்ட இடங்களிலும், சென்னையில் 10-க்கும் மேற்பட்ட இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள ஓப்போ மொபைல்ஸ் தலைமையிடம் மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள ஃபாக்ஸ்கான் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனையானது நடந்து வருகிறது. இந்த சோதனையின் முடிவில் வரி ஏய்ப்பு நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்து முழு விவரங்கள் தெரியவரும் என வருமான வரித்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் சபரிமலையில் வரும் டிசம்பர் 26 நடைபெறும் மண்டல பூஜைக்காக ஆரன்முலாவிலிருந்து தங்க அங்கி பவனி புறப்படுகிறது. சபரிமலையில் கார்த்திகை 1 தேதி தொடங்கிய மண்டல காலம் நிறைவு கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக திருவிதாங்கூர் மன்னர் சித்திரை திருநாள் மகாராஜா தங்க அங்கி காணிக்கையாக வழங்கியிருந்தார். இதையொட்டி ஆரன்முலா பார்த்தசாரதி கோவிலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இந்த அங்கி பவனியாக எடுத்து வரப்படுகிறது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மாநிலங்களவை மாண்பை மீறி நடந்து கொண்ட குற்றச்சாட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் குழு தலைவர் டெரிக்கோ பிரையன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மாநிலங்களவையில் தேர்தல் சீர்திருத்த மசோதா தாக்கல் செய்தபோது அமளியில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் குழு தலைவர் டெரிக்கோ பிரையன் விதிகள் உள்ள புத்தகத்தை அவை தலைவரை நோக்கி வீசினார். இது அவை மாண்பை மீறும் வகையில் இருப்பதாக கூறி கூட்டத்தொடர் முழுவதும் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கர்நாடக சட்டப்பேரவையில் மதமாற்ற தடை சட்டம் முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலவச பரிசுகள், பணம், கல்வி போன்றவற்றால் ஆசை காட்டி மதமாற்றம் செய்ய இச்சட்டம் தடை விதிக்கும். கட்டாயமாக மதம் மாற்றி திருமணம் நடத்தினால் அத்திருமணம் செல்லாது என்று அறிவிக்கும் மதமாற்ற தடை சட்டத்திற்கு கர்நாடக அமைச்சரவை திங்கட்கிழமை ஒப்புதல் அளித்தது. இந்த சட்ட முன்வடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையிலிருந்து காங்கிரஸ் வெளிநடப்பு செய்தது. சட்ட முன்வடிவுக்கு ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் கட்டாயமாக மதம் மாற்ற முயன்றால் 25,000 ரூபாய் அபராதத்துடன் 3-5 ஆண்டுகள் சிறையும், SC ST சமூகத்தைச் சேர்ந்த 18 வயதிற்கு குறைவான பெண்ணை மதம் மாற்றி திருமணம் செய்தால் 50,000 ரூபாய் அபராதத்துடன் 3-10 ஆண்டுகள் சிறையும் விதிக்கப்படும். இதற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் மதமாற்ற தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
ஜம்மு காஷ்மீரில் புதிதாக 7 சட்டமன்ற தொகுதிகளை உருவாக்க தொகுதி மறுசீரமைப்பு வாரியம் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கான தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கான பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாக தெரிகிறது. அதன்படி ஜம்முவில் 6 தொகுதிகளும் காஷ்மீரில் ஒரு புதிய தொகுதியையும் உருவாக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரையை ஏற்கும் பட்சத்தில் சட்டசபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 90 அதிகரிக்கும். நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டதற்காக 20 யூடியூப் சேனல்கள் மற்றும் 2 இணையதளங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்த மத்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் பாகிஸ்தானில் இருந்து கொண்டு பொய்யான தகவல்களை பரப்பியதால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த யூடியூப் சேனல்கள் பாகிஸ்தான் ISI தீவிரவாத அமைப்பு உதவியுடன் செயல்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக பதிவிடப்படும் வீடியோக்கள் மற்றும் தகவல்களை உடனடியாக நீக்க வேண்டும் என்று யூடியூப் நிறுவனத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.